எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், சமூக வலைத்தள நண்பர்கள், யூடியூபர்ஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த படத்தை, இந்த படம் யார் வேணாலும் கதை ரெடி பண்ணி ஒரு படம் ஷூட்டிங் போயிடலாம், அந்த படத்தை முடிச்சிடலாம், போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணிடலாம், படத்தை ரிலீஸும் பண்ணிடலாம். இது எல்லாம் கடைசி வரைக்கும் வந்துடும். ரிலீஸ்க்கு அப்புறம் திருப்பி இந்த மாதிரிக்கு வர்றது அப்படின்றது ஒரு கடினமான விஷயம். அப்படி இருக்கிறப்ப ஒரு கதையின் நாயகனா எனக்கு நினைச்ச ரெண்டு படமும் இந்த மாதிரிக்கு நான் வந்துட்டேன். ரொம்ப ரொம்ப நன்றி. இது எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த படம் இதே இடத்துல பிரிவு சோப்போட்ட அன்னைக்கு நான் ஆபீஸ்ல இருந்தேன். என் நண்பர்கள் சொன்னாங்க, போய் பாருங்க, அவங்க முடிச்சுட்டு வெளில வர்றப்ப முன்னாடி நெல்லுங்க அப்படின்னாங்க. எனக்கு தைரியம் இல்லை. அப்ப என் நண்பர் சொன்னாரு, இங்க பார், கவனமா இருந்துக்க, பத்திரிக்கை சூழ்கிட்டு இருக்குது, வெளியில வர்றப்ப நின்று வச்சுக்க. அதாவது எப்படி சம்பந்தப்பட்டவங்க ஆபரேஷன் எடுக்க அனுப்பி விட்டு குடும்பமே வெயிட் பண்றாங்க இல்ல, அந்த நிலைதான். அந்த டோரை ஓப்பன் பண்ணி டாக்டர் வரப்ப என்ன நிலை வருவாங்கன்னு தெரியாது. அது ஒரு டாக்டருக்கு அப்படி இருக்க போது இருக்க அத்தனையும் டாக்டருங்க, சினிமா டாக்டருங்க. அதனால காரணமாக அப்படின்னு ரெண்டு மூணு பேர் தான் சொன்னாங்க, அவர்லாம் இந்த பக்கம் வந்தாலும் அந்த பக்கம் போயிரு, அவர் அந்த பக்கம் வந்தாக்கலாம் முன்னு போயிரு அப்படின்னா இந்த பக்கம் இல்லையா. சரி, இங்க வந்துட்டேன், தாங்க சக்தி இருக்காது அப்படின்னு பரவாயில்ல வந்தாச்சு. இங்க இண்டோர் பிளாக் முடிஞ்சவங்க ஒரு போன் வந்துச்சு, அதுக்கு முன்னாடி விடுதலை சாவித்திரி அக்கா போன் பண்ணுச்சு, நல்லா இருப்பாக்கா, போன ஊர் அப்பா புடிச்சு புடிச்சு இழுத்து விட்டுற தாங்கி அக்கா. அதே மாதிரி சொன்னாங்க, தம்பி சூப்பர் தம்பி, சூப்பர் தம்பி, சூப்பர் தம்பி, புல்லு வச்சிருச்ச தம்பி, அந்த இடையில வர்றப்ப அத்தனை பேருக்கு தம்பி அப்படின்னாரு. சொல்லுங்க, ரொம்ப நன்றி அக்கா. தம்பி காரியாரி நிறைய நம்பி, அண்ணன் தம்பி நிறைய பேர் போன் பண்ணுங்க, பயங்கரமா தைரியம் வந்துச்சு. டக்குன்னு சொல்லிட்டு டீசர்ட்டை காட்டிப்பிட்டு சட்டையட்டுக்கு போட ஆரம்பிச்சிட்டேன். சரி, கலந்து வரலாம் அப்படின்னு திருப்பி அதே நம்பர் சொன்னாப்புல, முடிவு பண்ணிக்கணும் செகண்ட் ஆப் இருக்கு அப்படின்னு ஆப்ல, இல்ல வாங்க போயிடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டோர் பிளாக்கு நம்ம காப்பாத்தி அவங்க திட்ட மாட்டாங்க. வாங்கிட்டு வந்துட்டேன், இங்க வந்து நின்னா அவர் உள்ள போயிட்டு அவர் இங்க உட்காந்துருக்க, அப்புறம் இங்க வந்துருந்தாப்புல, அப்புறம் அவர் எங்க உட்காந்துருக்காரு, அங்கிட்டு போயிருந்தாங்க, என்ன ரவுண்ட் அடிக்க விட்டாங்க. விடுங்கடா, உள்ள கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க, அப்ப படம் முடிச்சு போச்சு, அவருக்கு பேசாம இருந்து துணிஞ்சு ஏதாவது ஒரு டோரை காட்டுறா நின்றுடா அப்படின்னு இந்த டோர் தோண்டி நின்றுங்க. நின்று படம் முடிஞ்சு வெளில நின்று ஒரு பேட்டத்தோடய வந்து அப்படின்னு பயில அங்க ரொம்ப நாள் பஸ்டா வந்தாரு கடவுளே, நெஞ்ச பிடிச்சிட்டேன் அண்ணன் என்ன மேல காத்திருக்காரு தெரியலன்னு, நல்லா இருக்குன்ட்டு போயிட்டாரு. ஒரே காத்தையில சிறப்பு அற்புதம்ட்டு போயிட்டாரு, முடிஞ்சு வச்சுருவாரு ரிசல்ட்டு. அவங்க இந்த மாதிரி ஒரு முக்கியமான எல்லாம் வந்தாலும் சூப்பர் 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 நாங்க அத்தனை பேரும் ஒருத்தர் கூட தப்பா சொல்லல. எனக்கு அவ்வளவு முயற்சியா இருந்துச்சு. நீங்க சொன்ன வார்த்தைகள் ஒரு வார்த்தையோட குறையில உங்க வாய் முகர்த்தம் அப்படியே பழிச்சிருச்சு. ஒன்னு குறையில எனக்கு ரிலீஸ் ஆகிறப்ப அந்த மக்கள் அத்தனை கொண்டாடிட்டாங்க, கொண்டாடிட்டாங்க. முதல் நாள் இருந்த ரிசர்வேஷன் விட உங்களுடைய ஷோ முடிஞ்சு நீங்க எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் அந்த ஓப்பன் ஷோ அப்படியே கண்ணுக்கு முன்னாடி ரிசர்வேஷன் அதிகமாச்சு, டிக்கெட் கூடுச்சு, அவ்வளவு சந்தோஷம். தேர்தல் அங்கே எல்லாமே சொன்னாங்க, இல்ல இல்ல இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் நாளைக்கு பாருங்க, ஓப்பனிங் ஷோ நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அப்படியே இருந்துருச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. நல்ல படத்தை கொடுத்தா அதுக்கப்புறம் அது எங்க பொறுப்பு, எங்க படமா நினைச்சு, எங்க கடமையா நினைச்சு அதை கொண்டு நாங்க சேர்த்துவோம் அப்படின்னு நினைச்சு நீங்க செயல்பட்டீங்க. அது கடைசி வரைக்கும் நீங்க சேர்த்துருச்சு, ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு. அப்ப இந்த படத்துல ஒரு பண்ண உதவி இயக்குநர்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. பக்குர்தன், விஜயன், விஜயகுமார் சார், தம்பி முரளி, அஸ்தினா சார், பெருமாண்ட பாஸ்கர், எல்லாருமே, தம்பி அருண், எல்லாருமே இந்த படத்தில் ஒர்க் பண்ணிருக்கீங்க. அவ்வளவு பேரும் சாரதி சார் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய உழைப்பு எங்களுக்கு இயக்குநர் மட்டும்தான் தெரியும், அந்த இயக்குநருக்கு பின்னாடி நீங்க அவ்வளவு ஒர்க் பண்ணிருப்பீங்க. கண்டிப்பா இந்த சந்தோஷம் எல்லாமே உங்களுக்கு முழு பங்கிற்கு நான் நம்புறேன். உங்களுக்கு பெரிய ரொம்ப ரொம்ப நன்றி. அதே நேரத்தில் இந்த படத்துக்கு பின்னாடி ஒர்க் பண்ணுவாங்க தினேஷ் டிசைனர் தம்பி, முதல் நாள் இருந்து கடைசி வரைக்கும் அந்த டிசைன், கடைசி வரைக்கும் சூப்பர் டிசைன். முதல்ல இருந்து ஒரு நாள் கூட ஒரு ஆள் கூட பொறுமை இந்த டிசைன் சேர்ந்து சொன்னதே இல்லை. தினேஷ் பிரதா ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதா. அதே மாதிரி உதயகுமார் மிக்சிங் பிரதா ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதா. ஒரு 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 குழந்தை வந்து 10 மாசம் சுமந்து அந்த டெலிவரி எடுக்கிறப்ப அதுதான் ரொம்ப முக்கியம்னு சொல்லுங்க. அதுக்கு சமமானதுதான் அந்த மிக்சிங்ன்றது படத்துல மெயினான ஏரியா மிக்சிங் தான். அங்க எட்டு பத்து நல்ல படத்துக்கும் அதை கால் பண்ணி விடலாம் நினைச்சாருந்தா.
அப்படி ஒரு ஒப்பந்தம் யுவன்சங்கர் ராஜா படத்தை பார்த்துட்டு சூப்பராக பேசுறாங்க பேசுறாங்க ரொம்ப நன்றி பிரதர். அந்த டப்பிங் ஜார்ஜ் விஷ்ணு தம்பி ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. விடுதலையிலே ஒர்க் பண்ணுங்க, இதுலேயும் ஒர்க் பண்ணுங்க, சூப்பர் தம்பி. விடுதலையெல்லாம் வந்து பாமா இருந்துச்சவங்கெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு வெற்றிமுறை ஒரு படம் ஒருத்தர் ஒரு டப்பிங் ஜார்ஜ் ஒரு எடிட்டர் ஒருத்தர் ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணிட்டாங்க அவங்களை கொண்டு எங்கெல்லாம் ஒரு உலகத்தை முடிஞ்சு ஒரு சினிமா சர்டிஃபிகேட் அனுப்பிடலாம் சூப்பர் அப்படின்ட்டு அப்படி ஒரு விஷயம் அந்த எடிட்டிங் அந்த இதெல்லாம் அந்த தம்பியை ஒர்க் பண்ணுங்க. ரொம்ப நன்றி விஷ்ணு. இந்த படத்துக்கு அதே மாதிரி அவங்க ராஜ ஒர்க் பண்ணுங்க. உங்களுக்கும் தரத்துக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். உதய சங்கர் தம்பி வாழ்க்கை மறக்கவே மாட்டேன் தம்பி. அந்த லாஸ்ட் நான் 31 முன்னாடி 3:30 அப்படின்னு அந்த கார்டன் யாகமும் உங்கள் யாகமும் தான் தம்பி எனக்கு வரும். கடைசி நேரத்தில் சில விஷயங்கள் ஏற்பட்டுச்சு, என்ன பண்ணுறேன்னு தெரியல. குமாரனை வந்து அவர் பல பக்கம் ஓடிக்கிட்டு இருக்காரு, நான் உட்காந்து என்ன பண்ணுறேன்னு தெரியல. வருவாய் குமாரன் இந்த குருவி பழத்தில் உட்காந்து கூட்டில் உட்காந்து ஒரு செகண்ட் திருப்பி பறந்து போயிரு, திருப்பி ஒரு யாரும் திருப்பி உட்காந்து திருப்பி பறந்து போயிரு. அது எதுக்கு வருது எதுக்கு பறக்குன்னு தெரியாது. அந்த மாதிரி ஓடுவாரு செந்தில கூப்பிட்டு ஓடுவாரு, அவர்களுக்கு பழக்கத்தில் வருவாரு, ஒரு குறிப்பிட்ட நம்பர் சொல்லுவார், அங்கிட்டு உள்ளாங்க இந்த நம்பர்ன்றாரு. திருப்பி கலந்த வெளியுறவு இந்த பக்கம் போயிட்டு வருங்கிறாரு, ஒன்னோடு சொல்வாரு. அண்ணே இப்ப எதிர்பார்த்து 3 ஓகே ஆச்சுங்க, அப்புறம் சூப்பர் நானு அதே வரும்னு சொல்லுங்க 4 வரலங்க அப்படின்றாரு. போச்சா அப்படின்ட்டு திருப்பி மீட்டு ஓடுன்றாரு. ஓடிக்கிட்டே இருந்தாரு ஒரு 10 மணி வரைக்கும். அதே ஒரு பழக்கமாக இருந்துச்சு. அம்பேத்கர் உதயசங்கத்தை சொன்னு இந்த போன் பண்ணாப்புல யாருமே பார்க்கல, அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க. ஓகே ஓகே ரெடி, ஒரு நிமிஷம் சூரியன் பேசுங்க பிரதர். எதுக்கு பிரதர் அவங்க டிஸ்டர்ப்லாங்க பிரதர், இந்த அமௌண்ட் பிரதர் வேணும், எவ்வளோ நேரத்தில் வேணும் பிரதர், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகபட்சம் 1 மணி நேரத்தில் அந்த அது வந்துச்சு. ஓகே 1 மணி நேரத்தில் ஒரு பெரிய அமௌண்ட்டு எனக்கு கொடுத்து அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணாங்க பிரதர். அமௌண்ட் கொடுத்த நண்பர் உங்கள் பேர் சொல்லக்கூடாது, அப்போ ஆபீஸ் சொல்ற வீட்டுக்கு வந்து சொல்லுவாங்க. அந்த உங்கள் நலன் கருதி உங்கள் பேர் சொல்லாமல் உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க பிரதர். தம்பி உதயசங்கர் ரொம்ப 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 நன்றி தம்பி, தேங்க்யூ தம்பி, அதுக்கு வார்த்தை இல்லை தம்பி, ரொம்ப நன்றிங்க தம்பி. ஆரோபிச்சுங்க ரொம்ப நன்றிங்க, உங்களை அவங்க எழுப்பியில் அற்புதமான கதை ரொம்ப நன்றிங்க. உதயகுமாரங்க அதே மாதிரி ஜீனியஸ் நீங்கள், உங்கள் படம் பார்த்து வந்து உங்ககிட்ட வேலை செஞ்சு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சுங்க. நீங்கள் சொன்ன மாதிரி 5 நாள் இருக்கு ஓகே, இன்னும் 2 நாள் ஆசைப்பட்டு கேட்பி வேண்டாம்னு சொல்லி இந்த ஓகே வரிசையில் எடுத்தாலும் சொல்லுவாங்க. அதெல்லாம் காரணம் இல்லைங்க, 2 நாள் வந்து அதுக்கான பேமெண்ட் ஏறணும் உங்கள் சைடில் இருந்து. அதுக்காக குமார் படத்தை கொடுவாப்பில் டைரக்டர் சொல்லாப்பில் சார் இல்லை சார் சரியாக சார் போதும் சார் இருங்க டைரக்டர் நாங்கள் நான் சொல்லுவேன் சீன் வேணும்னா வேணாங்க அப்படின்ற அஸ்தம் மனத்தை சொல்லி விடுவார். பதட்டத்திலே தெரியும் அப்படியே அண்ணன் பதட்டத்தில் வச்சுருப்பாங்க, அதனால அப்படியே தெரியும். அப்புறம் சூப்பர் கடைசியில் அண்ணன் இன்றி 4 முக்கியம் இல்லையா, நல்லபடியாக படம் வரணும் இல்லையா, அதான் எத்தனை நாள் பிரச்சனை இல்லையா, நான் நினச்ச கூட கிடையாது டைரக்டாக என் கடமையான்னு சொன்னீங்க அந்த வார்த்தை. ரொம்ப நன்றிங்க உங்களுக்கும் துரை செல்விக்குமாருமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அப்படி வாய்ப்பு எனக்கு வெற்றிமாறுமே என்கிட்ட அதாவது இந்த கிடமாட்டு கண்டுகிட்டு ஒரு 1000 கண்டுகிட்டு இருக்கணும், அது வந்து ஒரு ஜல்லிக்கட்டு மரம் தேர்ந்தெடுக்கணும். அப்போ பல பேர் சொல்லுவாங்க அந்த அந்த கண்டுகிட்டு கொண்டுருவாங்க இந்த இருப்பாங்க வரப்பை போட்டு முட்டுவீங்க இது எடுத்து வந்துடுவாங்க, அது யாரு போக கெட்டிட மாட்டேங்குது அந்த கண்டை தூக்குங்க, அந்த அந்த கண்டு மரத்தை முட்டுங்க அதை எடுத்து வந்துடுவாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் அந்த கண்டு இந்த கண்டுவாங்க, ஒன்று சும்மாவே படுத்துட்டாங்கன்னு எனக்கு தெரியும் அந்த கண்டு தூங்குவாங்க, அதே வெற்றிமாறுங்க அவரை கண்டு இருப்பாங்க அந்த கண்டுகிட்டு தூக்குங்க அப்படின்றாரு. அவர் எப்படின்னு இந்த குழந்தைக்கு ஊசி போடுற டாக்டர் பல விதமா இருக்காங்க, சில டாக்டர் ஊசி எடுத்துட்டு அப்படியே குழந்தைய பார்த்து ஸ்ட்ரெயிட்ட கண்ணு முடித்து அப்படியே முறைச்சமைக்கே வருவாங்க, அதுல அந்த குழந்தை பயந்துடும். சில டாக்டர் அப்படின்னு டாக்டர் பக்கத்துல உட்காந்து திட்டுக்கிட்டு இருந்து வருவாங்க, சிஸ்டர் தூக்கம் அது இருக்கணும் அதை உட்கார சொல்லுங்க உட்கார் கொடுப்போம் திட்டுக்கிட்டு நம்ம கிட்ட இருக்கு நம்மளுக்கு அந்த குழந்தை அழந்துடும். செந்தில் அப்படியே இல்லை அந்த ஊசியத்துக்கு அப்படியே நேரம் எடுத்துக்காலும் நீங்க எப்படி இருக்கீங்க உங்க பேர் என்ன எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க அம்மா அப்பா பேரு அவர் தான் ஊசி விட்டு முடிச்சாச்சு. அந்த மாதிரி வந்து எதுவுமே இல்லாம ஒரு ஓகேவா இல்லை நமக்கு தேவையானவருக்கு அவரை மூத்த கடைசி வரைக்கும் எதுவுமே இருக்கு, நமக்கு தான் டவுட் வந்துட்டே இருக்கும் இது சரியா வருமா சரியா வருமான்னு கேட்டோம்னால அதுக்கும் டக்குனு பதில் சொல்ல மாட்டாங்க, செஞ்சு என்ன திருப்பி போவாங்க போக மாட்டாங்க. அது 1000 பேர் என்ன சொன்னாலும் கரெக்டா உங்களுடைய படத்து மேலே ஒரு இதில் நீங்க கரெக்டாவே இருந்திருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க, அது கடைசியாவே வந்து கிடைக்கிறது நல்லா அமைஞ்சு நல்லா வந்து நல்ல படம் அமைஞ்சு ரொம்ப நன்றிங்க குமாரனே, ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு சொல்றதுக்கு வார்த்தை இல்லை அண்ணே, ரொம்ப நன்றிங்க. என்ன ஒன்று டெஸ்ட்டுப்பட்டவங்க என்ன ரெண்டு பேரும் வந்து பேசினீங்க அந்த நம்பரை மட்டும் சொல்ல மாட்டேங்கிட்டீங்க, நல்லா சூப்பராக பேசுறதுக்கு பேசுறீங்க
சொல்லுங்க. அந்த ரிலீஸுக்கு மேலே அப்படியே நம்ம காமெடியெல்லாம் வந்து பழகிட்டோமே, இந்த கடையில் மாணவர்கள் மற்றவர்கள் மேப்பர் விஷயமே நமக்கு சம்மந்தப்பட்டதில்லை. அன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அங்கே இருந்து அண்ணன் செந்தில் நடிக்கிறாரு லாஸ்ட் இடத்துல சூரி சார் ஒரு நிமிஷம் இந்த நாராயண திருச்சி நாராயணத்தை கொடுக்குறேன் அண்ணன் கொடுக்கணே அண்ணன் வணக்கம் வணக்கமே காலையில் வந்துடும்ல அண்ணன் ரிலீஸ் ஆகுமே கேட்கல ரிலீஸ் ஆகுமே சரி சரி ஒரு அமௌண்ட் இப்போ கொடுக்குறான் சரிங்களே உங்களுக்கு கொடுக்குறான் கொடுங்கண்ணே இல்லை இல்லை உங்களை கேட்டு கொடுக்குறான் என்னை பட ஆரம்பிச்சு அவங்க பத்திக்கு அந்த தேட்டருக்கு எல்லாம் வாங்கிட்டாங்க பெரிய அமௌண்ட் போயிடுச்சு எல்லாம் போயிடுச்சு கடைசியில் அந்த நூறுலாம் மட்டும் இந்த நம்ம கொடுத்தாங்க எல்லாரும் அவங்க கொடுத்துட்டு லாக்கு கொடுத்து நூறு லாக்கு மட்டும் கொடுக்கலாம் கொடுக்காமே கண்டிப்பாக கொடுங்க நூறு வந்துருங்க அந்த பெரிய அமௌண்ட் தான் சொல்கிறேன் நான் கொடுக்கலாமே ஒரு நிமிஷம் செஞ்சு நான் கொடுக்குறோம் அண்ணன் அடையிறேன் என்ன குமார பார்த்தா ரொம்ப நல்லது இது வரைக்கும் அண்ணன் எந்த தப்பானது எந்த சரியுமே இல்லை சரி அப்போ கொடுத்துருங்க அப்படின்னு இல்லை இல்லை உங்களை கேட்டு கொடுக்குறோம் கொடுக்கட்டுமா 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 அண்ணன் கொடுத்துக்கிட்டே கண்டிப்பாக வந்துருங்களே அப்படின்னு உங்க பக்கத்தில் வேற யாரும் காரணம் கேட்டேன் இல்லை இல்லை இந்த டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிறதுக்காக மற்றவங்களும் அங்கேருந்து பண்ணுவாங்க அப்படின்றாரு உண்மைகளே நீங்கள் இந்த படம் எங்களுக்கான ஒரு பெரிய சப்போர்ட் அதெல்லாம் வந்து எஞ்சிட்டு அவங்க ஈஸியாக யாரும் வந்து எடுக்க முடியாதுங்க அவங்க துணிஞ்சு ஒரு பெரிய ஒரு பத்து ஒரு 13 கோடி கொடுத்து நீங்கள் அதை எடுத்துங்கண்ணே ரொம்ப மகிழ்ச்சியே உங்களுடைய நம்பிக்கை அப்படின்னு கடைசியில் எல்லாருமே நான் மட்டும் ஒரு துணிஞ்சாங்க அந்த நம்பிக்கை தான் எனக்கு காரணம் அந்த நம்பிக்கை கடைசியாக ரொம்ப ரொம்ப நன்றிங்க சிதம்பரமே ரொம்ப ரொம்ப நன்றி அதிகமாக அவர்கள் என்கிட்ட பேசணும் உங்கள் பேருந்து அதிகமாக என்கிட்ட பேசியிருக்காரு அப்படி ஒரு மனிதராக நீங்கள் இருக்கீங்களே ரொம்ப ரொம்ப நன்றிங்க எங்கள் படத்தை வாழ வச்சதுக்கு அவ்வளோ ஒரு ஒட்டுமொத்தத்தை நான் போய் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த 25வது போஸ்ட் இந்த 50வது போஸ்ட் அப்படின்ற மாதிரி இங்க சொன்னாங்க ஒரு நம்பர் போட்டு விடலாங்க அப்படின்ற உடனே குமாரங்க சொல்றாருங்க இல்ல 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 இந்த மாதிரி தான் இல்ல அதான் சொல்றாங்க 50வது மாதிரி 24 போட்டு இத்தனை கோடி வசூல் அப்படின்னு சொல்லி போஸ்ட் போனாங்க தொடர்ந்து அடிக்கிறாங்க எனக்கு தயசு தப்பு பண்ணிடுறாங்க வேண்டே வேண்டாம் அத்தனை கோடி இத்தனை கோடி இன்னும் போடாதுங்க சாதாரண 20 நாள் அப்படி போடுங்க போடுவோம் ஏதாவது ஒண்ணு போட்டு போயிடுவாங்க கடைசி தேவையில்லாம பிரச்சனை எல்லாம் வரும் அப்படின்றாங்க எல்லாத்தையும் தாண்டி எங்கள் அண்ணன் தான் எங்கள் அண்ணன் தான் அந்த வார்த்தைக்கு ஒரு சொல்லு கூட குறை இல்லை அண்ணன் சசிகுமாரங்க அண்ணே உங்களுக்கு வார்த்தை இல்லைனே இந்த ஆரம்பத்துலேயும் உங்கள் கூட இருக்கேனே காமெடியில் உங்கள் கூட இருக்கேனே இப்போ உங்கள் கூட நான் இருக்கிறேன் நீங்கள் எப்போ நீங்கள் அங்கே இருப்பேன் நான் நம்புகிறேன்னே